தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கரூரில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் அமலாக்கத்துறை மீண்டும் சோதனை நடத்தியது. தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அவரது நீதிமன்ற காவலை 19வது முறையாக நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவிட்டது. தலைமறைவாக உள்ள செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்கை அமலாக்கத்துறை பல மாதங்களாக தேடி வருகிறது. அவருக்கு ஏற்கனவே பலமுறை சம்மன் அனுப்பியும் விசாரணைக்கு ஆஜராகாததால் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டது. இந்த சூழலில் கரூர் ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தினர். கேரள பதிவின் கொண்ட வாகனத்தில் வந்த 5 அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியதாகவும் அவர்கள் அங்கு வசித்து வரும் செந்தில் பாலாஜியின் பெற்றோரிடம் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் குறித்து விசாரணை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது.